That is great friends. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கேஸ்கெட் ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டி வந்து ரன்னிங்கில் டைமிங் பெல்ட்டு கட் ஆகிடுச்சு. அதுக்காக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டாடா மோட்டார்ஸில் விட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டு இது ஹெட் கேஸ்கெட் எல்லாமே மாற்றி ஹெட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இதை பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெட்டில் வந்து இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகுது இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்ஜினோட ஆயில், ஹெட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறோட ஹோல்ஸ் வந்து கேஸ்கெட்டில் இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் லீக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரேடியேட்டரில் ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் மிஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் ரேடியேட்டரில் வந்து ஃபுல்லாக ரேடியேட்டரோட வாட்டர் லைனில் எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹெட் கேஸ்கெட்டு, உங்களுக்கு மிஷின் ஷாப்பு, லேபரு எல்லாமே இதை போட்டு பண்ணியிருக்காங்க. டைமிங் பெல்ட்டு எல்லாமே ஃபுல்லாக புதுசு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து அவங்க கரெக்டான ஹெட்டு வந்து சீட்டிங் பண்ணல. இது ஹெட்டு எப்போவுமே உங்களுக்கு ஹெட்டை தூக்கி ஒரு வண்டியிலேருந்து ஒரு கேஸ்கெட்டை மாற்றிட்டு ஹெட்டை வந்து திருப்பி நீங்கள் அதை ஃபிட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஹெட் கேஸ்கெட் உங்களுக்கு வந்து அந்த ஆயிலோட சர்க்குலேஷன் ஆகிற இடமோ அங்கே ஏதாவது ஒரு பஞ்ச் ஆகும். ஏற்கனவே என்னோடய சும்மா வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஹெட் கேஸ்கெட் ஃபிட் பண்ணும்போது ஏதாவது எடுக்கும்போது பிரச்சனை இல்லை, ஃபிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பஞ்சு எதனா ஆகிடுச்சுன்னா அதனால் வேறு வேறு பிரச்சனைங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பிரச்சனை தான் இது. இப்போ நான் எது ஹெட் கேஸ்கெட்டை உங்களுக்கு ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு இந்த கேஸ்கெட் பஞ்ச் ஆகிதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் பெல்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் இது கேம் சீல்லேருந்து லீக் ஆகலை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டைமிங் பெல்ட் கவர்லலாம் பாருங்கள் இவ்வளோ ஆயில் வந்து லீக் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம் ஏன் வந்திருக்கு, அப்போ ஹெட் கேஸ்கெட்டில் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு என்னென்னு உங்களுக்கு நான் பிரித்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் பிரித்து பார்க்குறேன். அதே மாதிரி ஹெட் கேஸ்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு இதில் வர ஹெட் கேஸ்கெட்டில் எதனா ஓரிங்கில் எதனா பிரச்சனை இருக்கா, இல்லை மெட்டீரியல் கம்ப்ளைண்ட்டாக, இல்லை ஃபிட்டிங் கம்ப்ளைண்ட்டாக என்னென்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன் வீடியோவை. இப்போ ஹெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ்கெட்டை வந்து பழைய கேஸ்கெட்டே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய கேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாருங்க, கொஞ்சம் கூட அந்த சீலண்ட் லைனே இல்லாமல் இருக்குது. எப்படி இவங்க இந்த பழைய கேஸ்கெட்டை திருப்பி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கே தெரில. ஏன்னா இதை போட்டால் உங்களுக்கு சீலண்ட் கரெக்டாக இருக்காது. ஆனால் இந்த வண்டி இவ்வளோ ப்ராப்ளமும் வந்து இந்த பழைய கேஸ்கெட்டினால தான். இங்கே பாருங்கள் இந்த ஆயில் லைன்லாம் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு சீலண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. நான் எப்படி புது கேஸ்கெட்டு காமிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேஸ்கெட்டை பாருங்கள் புதுசு. உங்களுக்கு புதுசு பார்க்கும்போது இந்த பாருங்கள் இந்த கட்டு எல்லாமே ஒரு கோடுலாம் வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிலோ உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிக்கும். இந்த கேஸ்கெட்டு உங்களுக்கு தண்ணி போகிற லைனு இதெல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து என்ஜினோட கம்ப்ரஷன் மட்டும் தனியாக பிரிக்கும். இங்கே பாருங்கள் இந்த சைடு அதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஸ்டெப் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கேஸ்கெட்டில் பாருங்கள் உங்களுக்கு அந்த இது எதுவுமே இருக்காது. இந்த கேஸ்கெட்டில் பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரே ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே ஃப்ளாட்டாக உங்களுக்கு இதுவாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு ஹெட்டு வந்து கரெக்டாக சீலண்ட் பண்ணாது. சீலண்ட் பண்ணாமல் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இது ஷிம்மு டைப் கேஸ்கெட் தானே பக்கவாக இருக்குதுன்னு நினச்சி ஆனால் இதை மாட்டுவாங்க. ஆனால் இது வந்து மெயின் கிடையாது. இதுதான் உங்களுக்கு இந்த கோடுங்க இந்த மாதிரி லைனுங்க உட்காந்து கரெக்டாக உங்களுக்கு வர்றது தான் மெயினான விஷயமே. அதேமாரி ஹெட் கேஸ்கெட்டை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த கேஸ்கெட்டை இப்போ வண்டியில் மாட்டுறேன்னு வச்சிங்க, வண்டியில் மாட்டி ஹெட்டெல்லாம் டார்க்கெல்லாம் டைட் பண்ணிவிட்டு திருப்பி ஏதாவது ஒன்று மறந்துட்டேனாவோ, இல்லை திருப்பி ஹெட்டை கலட்டினா கூட அப்போ கூட இந்த கேஸ்கெட்டை புதுசு தான் போடணும். ஏன்னா இதை வந்து இந்த கேஸ்கெட்டு வந்து ஒரு வாட்டி இப்படி அமுங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதை அமுங்கிட்டு தான் அந்த சீலண்ட் பண்ணோம். எல்லோரும் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, கேஸ்கெட்டை மாட்டிட்டு திருப்பி அதுலேயே பேஸ்ட்டை போட்டு எரல்டைட் போட்டு இல்லை ஏதோ திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது சில லக் இருந்தால் செட் ஆகும், இல்லைனா இது மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வரும். கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மெயின் ப்ராப்ளமே வந்து ஹெட்டெல்லாம் ரெடி பண்ணி ஆனால் கேஸ்கெட்டு தான் சேஞ்ச் பண்ணாமல் பழைய கேஸ்கெட் போடுறதுனால தான் இந்த ப்ராப்ளம். இப்போ நான் புது கேஸ்கெட்டை ஃபிட் பண்ண போகிறேன். இந்த கேஸ்கெட்டை இது டால்போஸ் கம்பெனி தான் போடுறேன். இதுக்கப்புறம் இந்த கேஸ்கெட்டு இது பக்காவாக சீலண்ட் இருக்கும் நம்புகிறேன். இங்கே பாருங்கள் இது பக்காவாக அந்த கரெக்டாக எல்லா கோடுலாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ்கெட்டில் பாருங்கள் ஒரு சின்ன கோடு கூட கிடையாது, எல்லாமே அமுங்கி போயிட்டுருக்கு. இவங்க இதை எப்படி போட்டாங்க யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. டெக்னிக்கல் சரியாக பண்ணாமல் பண்ணிக்கிறாங்க. இதோட ப்ராப்ளமே கேஸ்கெட்டு தான். இப்போ ஹெட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஹெட்டு கரெக்டாக இருக்குது. ஹெட்டோட மட்டெல்லாம் வந்து பக்கமாக இருக்குது. ஹெட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பிளாக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹெட்டையும் பிளாக்கையும் நான் ஒரு ஃபினிஷிங் எமரி போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ்கெட் ஃபிட் பண்ணுறேன். வண்டி ப்ராப்ளம் சரியாயிடும் காட்டுறேன். இதனால் என்ன ஆகுனா ஆயில் வாட்டர் ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சு. ஆயில் கூலர் கம்ப்ளைண்ட்லாம் இதில் வராது இந்த சுமோவை பொறுத்த வரைக்கும்.
இது வாட்டர் ஆயிலில் மிஸ் ஆனது வந்து எட்டு கேஸ்கெட்னால தான். கேஸ்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜின் ஓடி இருக்குது. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டரில் இருக்கிற ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிஸ் ஆகி வெளியே வரும். ஏன்னா அது பிளாக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது கொஞ்சம் குயிக்காக வராது. இப்போ ரெண்டு மூணு நாட்டி கட்டி க்ளீன் பண்ணியாச்சு, ரேடியேட்டரில் சர்வீஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வரும். அது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டி ஓட விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இப்போ இன்ஜினில் எந்த ஒரு மிஸ்ஸிங்காக இல்லை, இன்ஜின் கரெக்டாக ஆடின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் நிறைய வண்டிங்க இந்த மாதிரி சும்மாவெல்லாம் ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த எட் கேஸ்கெட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. அதேமாதிரி வண்டியிலேயே வர ஒரிஜினல் கேஸ்கெட்டு தான் இது, அதனால் இதை அப்படியே ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா ஒரு வாட்டி இப்போ நானே இப்போ எட் கேஸ்கெட்டை ஒரு வாட்டி போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மறந்துட்டு திருப்பியும் எடுத்தால் கூட இந்த கேஸ்கெட்டு போயிடும். இது அந்த மாதிரி டைப்பு கேஸ்கெட்டு, சிம் டைப் கேஸ்கெட்டு. இது வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் தான். எட்டு வந்து நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணி அந்த ப்ரெஸ்ஸிங்கில் தான் இது லாக் ஆகும். அது ஒரு வாட்டி ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அதை விட ஒன்று அதிகமான பவுண்டு வச்சா தான் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகி லாக் ஆகும். இல்லைனா உங்களுக்கு அது கூட வராது. ஏன்னா இதில் கம்ப்ரஷன் சீக்கிரமாக எஸ்கேப் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி ஹெட் கேஸ்கெட்டை வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு புது கேஸ்கெட்டே உங்களுக்கு லோக்கல் கேஸ்கெட்டு வந்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 800-900 ரூபீஸ் தான் ஆகும். அதில் நம்ம இவ்வளோ 20,000 ரூபாய்க்கு வேலை பார்த்து இந்த ஒரு 1,200 கேஸ்கெட் ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன விஷயங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கெல்லாம் பண்ணோம்னா அதுவே நம்ம கஸ்டமருக்கும் கெட்ட பேர் ஆகும். இந்த ஒரு வேலையை நம்ம கஸ்டமர்கிட்ட கெட்ட பேர் நம்ம எடுக்கிறத விட இன்னும் ரெண்டு மூணு வாட்டி வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். நம்ம வேலை செய்கிறது ஒரு வாட்டி வேலை செய்கிறதுக்கு தான் லேபர் வாங்குகிறோம், ரெண்டு மூணு வாட்டி வேலை செய்கிறதுக்கு இல்லை. அதேமாதிரி நம்மளுக்கும் ஒர்க்கு டென்ஷன் வேறு. அவங்க கேட்குற கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லணும். இன்ஜினில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விலாம் எல்லோரும் கேட்பாங்க. அதனால் எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க. ரீயூஸில் பண்ணும்போது அதில் கொஞ்சம் தான் மிச்சமாகவும் நம்ம நினைக்கிறோம், ஆனால் வேலைங்க அதிகமாக அதில் அதிகமாக வரும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், இன்ஜினோட எல்லாமே மாறும். அதனால் ஹெட் கேஸ்கெட்டை எப்போவுமே ரீயூஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த கேஸ்கெட்டை ரீயூஸ் பண்ணதுனால தான் இப்போ கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிச்சுன்னா ஹெட்டோட ரேடியேட்டரோட ஆயில் எல்லாமே வந்துச்சுன்னா இன்ஜின் நீட்டாகிடும். இப்போவே இன்ஜின் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஐடிங்கில் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் எதுவுமே இல்லை. இன்ஜின் கரெக்டாக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.